Hi viewers, welcome to my channel SM Edge Talk. நான் மல்லிகார்ஜுனன். வீடு வாங்குறதுக்கோ இல்ல கார் வாங்குறதுக்கோ லோன் வாங்கலான்ட்டு பேங்க்குக்கு போனா நம்ம கிட்ட இருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிட்டு ப்ராசஸையும் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு கடைசியில சாரி சார் உங்க லோன் சாங்ஷன் ஆகல அப்படின்னு சம்டைம்ஸ் சொல்லிடுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாம் ஓகே சார், சிபில் ஸ்கோர்ல தான் பிரச்சனை அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, அது என்ன சிபில், அதோட அடிப்படை விஷயங்களை கொஞ்சம் பார்ப்போமா? வாட் இஸ் சிபில்? கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பீரோ இந்தியா லிமிடெட். இது கடன் பெறுவோர் மற்றும் கிரெடிட் கார்டு பயன்படுத்துபவர்களோட தகவல்களை சேமிக்கும் இந்தியாவின் முதல் தகவல் நிறுவனம். இந்த நிறுவனத்தை தற்போது டிரான்ஸ் யூனியன் சிபில்னு கூப்பிடுறாங்க. பேங்க்ஸ் மற்றும் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இவை இரண்டும் தங்களிடம் கடன் பெறுவோர் பற்றிய விவரங்களை ஒவ்வொரு மாதமும் சிவில் நிறுவனத்தில் அப்டேட் செய்யும். சில வங்கிகள் 60 நாட்களுக்கு ஒரு முறை கூட அப்டேட் செய்யும். இந்த தகவல்களை சிவில் அமைப்பு சேமித்து வைக்கும். இதனால கடன் வாங்குறவங்க சரியா பணத்தை திரும்ப செலுத்துறாங்களா இல்லையான்றத துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். இந்த அமைப்பு கடன் பெறும் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் அவர்கள் அந்த கடனை திரும்ப செலுத்துவதை அடிப்படையாக வைத்து கிரெடிட் ஸ்கோரை கொடுக்கறாங்க. ஆனா இதுவரை கடன் வாங்காதவங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருக்காது. அவங்க கடன் கேட்டு அப்ளை பண்ணா சிபில் ரிப்போர்ட்ல NA அல்லது NH குறிப்பிடப்பட்டிருக்கும், அதாவது நாட் அப்ளிகபிள்னு. சிபில் போன்று மேலும் சில அமைப்புகள் லைக் CRIF, ஹைமார்க், எக்ஸ்பீரியன் அண்ட் ஈக்விஃபாக்ஸ் போன்றவை இருந்தாலும் வங்கிகள் சிபில் ரேட்டிங்கிற்கே முக்கியத்துவம் கொடுக்கின்றன. இதனால என்ன யூஸ்? நீங்க கிரெடிட் கார்டு அல்லது வேறு வகை கடன்களுக்கு அப்ளை செய்யும் போதெல்லாம் அந்த வங்கியோ அல்லது நிதி நிறுவனமோ உங்கள் விவரங்களை வைத்து சிபில் ரெக்கார்ட்ஸை செக் செய்யும். சிபில்ல உங்க ஸ்கோர் எவ்வளவு, உங்களோட கடன் விவரங்கள், அதை திருப்பி செலுத்தியிருக்கும் விதம் ஆகியவற்றை பார்த்துட்டு உங்களுக்கு கிரெடிட் கார்டு அல்லது கடன் கொடுக்கலாமா வேண்டாமான்றதை முடிவு செய்யும். இதன் மூலம் தவறான நபர்களுக்கு கடன் கொடுத்து அதை வசூலிக்கும் பிரச்சனைகளை வங்கிகள் தவிர்க்க முடியும். ஒரு வாடிக்கையாளர் எந்த விதமான கடனை வாங்கியிருந்தாலும் கடனுக்கான இஎம்ஐ தொகையை சரியான தேதியில் திரும்ப செலுத்துகிறாரா என்பதன் அடிப்படையில் தான் கிரெடிட் ஸ்கோர் வழங்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட தேதியில கடனுக்கான இஎம்ஐ தொகையை ஒரு முறை சரியாக செலுத்தவில்லை என்றால் கூட அதனுடைய பாதிப்பு கிரெடிட் ஸ்கோரில் பிரதிபலிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதாவது ஒரு பேங்க்ல கார் வாங்க லோன் வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய திருப்பி செலுத்தும் சக்தி, தவணை மாறாமல் கடனை கட்டின விவரம், கடன் குறித்த இதர விவரங்கள் எல்லாவற்றையுமே அந்த பேங்க் சிபில் அமைப்புக்கு வழங்கும். அவங்க இதற்கான ஒரு பிரத்யேகமான கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை யூஸ் செஞ்சு உங்களுக்கு ஒரு கிரெடிட் ஸ்கோரை கொடுப்பாங்க. நீங்க தவணை மாறாம கரெக்டா உங்க இஎம்ஐய கட்டிட்டு வந்திருந்தா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் நல்ல நிலையை காட்டும். அதே நேரத்துல இஎம்ஐ செலுத்தினதுல ஏதாவது குறைகள் இருந்தா கிரெடிட் ஸ்கோரோட மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கிரெடிட் ஸ்கோர் குறைஞ்சா உங்களுக்கு ஃபர்தரா கடன் வழங்குறதுல வங்கிகள் தயக்கம் காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சிபில் அமைப்பு வங்கி கடனை திருப்பி செலுத்துவதை மட்டும் ஆராய்வதில்ல, வங்கிகள் இல்ல கடந்த காலங்கள்ல நீங்கள் எத்தனை தடவை இஎம்ஐ டிலே பண்ணி பே பண்ணிருக்கீங்க, கணக்குல பணம் இல்லாம செக் வந்து பவுன்ஸா ஏதாவது ஆயிருந்தா அதை பத்திய விவரங்கள், அதை தவிர வேற ஏதாவது நீங்க கடன் வாங்கி இருந்தீங்கன்னா, அதாவது ஜுவல் லோன், எஜுகேஷன் லோன், பர்சனல் லோன், இது போன்ற மற்ற விவரங்களையும் வங்கிகளிடமிருந்து பெற்று உங்களை பற்றி மதிப்பிட்டு கிரெடிட் ஸ்கோர் வழங்குகிறது. இந்த மதிப்பெண் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர அதை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தெரிவிக்கப்படுவதில்லை. இந்த விவரங்கள் தேவைப்படும் வங்கிகளுக்கு மட்டும் ரகசியமாக வழங்கப்படுகிறது. எவ்வளவு ஸ்கோர் இருந்தா கடன் கிடைக்கும்? கடன் வாங்கியவர் அதை திரும்ப செலுத்திய அடிப்படையில் வெரி புவர், புவர், ஃபேர், குட், எக்ஸலன்ட் என மதிப்பிடப்படுகிறது. இதற்கு 300ல் இருந்து 900 புள்ளிகள் வரை அளிக்கப்படுகின்றன. இதுல அதிக ஸ்கோர் வாங்கினவங்க குறைவான ரிஸ்க் இருக்கிறவங்கன்னோ, குறைஞ்ச ஸ்கோர் வாங்கினவங்க அதிக ரிஸ்க் இருக்கிறவங்கன்னோ புரிஞ்சு கொள்ளலாம். பொதுவாக 750க்கும் மேல சிபில் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா லோன் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைவா இருக்கும். ஆனா 750க்கு கீழே ஸ்கோர் இருக்கவங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். உதாரணமா 700ல் இருந்து 740க்குள்ள இருக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கலாம், ஆனா நீங்க எதிர்பார்க்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கிடைக்கும்னு சொல்ல முடியாது. 650ல் இருந்து 699 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை குறைஞ்சிடும். அதே சமயம் எதிர்பார்க்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்லயும் உங்களுக்கு லோன் கிடைக்காது.
அதுக்கும் கீழே குறைஞ்சேன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறையும். இந்த 300 to 549 இருக்கவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். கிரெடிட் ஸ்கோர் வழங்குறதுல இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்னென்னன்னு இப்போ பார்க்கலாம். அவை பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, கிரெடிட் மிக்ஸ், கிரெடிட் எக்ஸ்போஷர் அண்ட் கிரெடிட் யூட்டிலைசேஷன். இதில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி 30%, கிரெடிட் மிக்ஸ் 25%, கிரெடிட் எக்ஸ்போஷர் 25%, கிரெடிட் யூட்டிலைசேஷன் 20%, கிரெடிட் ஸ்கோர் வழங்க காரணமாக அமைகின்றன. இவை ஒவ்வொன்றையும் சற்று விளக்கமாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், பேமெண்ட் ஹிஸ்ட்ரி. நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்கிற கடன்களை எப்படி செலுத்தியிருக்கீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு 30% கிரெடிட் ஸ்கோரில் அலாட் செய்யப்படுகிறது. அதாவது ஏற்கனவே வாங்கின கடன்களுக்கான இஎம்ஐயை சரியான நேரத்தில் செலுத்தி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் அதிகமாகவும், சரியாக செலுத்தலைன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைவாகவும் வழங்கப்படும். அடுத்தது கிரெடிட் மிக்ஸ். கடன்களில் பொதுவாக 2 வகை உண்டு. 1, செக்யூர்டு லோன். 2, அன்செக்யூர்டு லோன். செக்யூர்டு லோன்றது ஒரு சொத்து அடமானமாக வைத்து லோன் வாங்குவது. அதாவது ஹோம் லோன், வெஹிக்கிள் லோன், மார்க்கேஜ் லோன் போன்றவை. சப்போஸ் கடன் வாங்கினவர் கடனை சரியாக திரும்ப செலுத்தலைன்னா சொத்துக்களை முடக்க முடியும். அதனால் வங்கிக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. ஸோ இந்த வகை லோன்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். அதே சமயம் அன்செக்யூர்டு லோன் எந்த சொத்தையும் அடமானம் வைத்து தரப்படுவதில்லை. அதனால் கடன் வாங்கியவர் சரியாக திரும்ப செலுத்தலைன்னா வங்கிக்கு அதிக இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் இதற்கான வெயிட்டேஜ் குறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கியிருக்கிற கடன்களில் செக்யூர்டு லோன் அதிகமாகவும் அன்செக்யூர்டு லோன் குறைவாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக கிடைக்கலாம். இதை தவிர இந்த கிரெடிட் மிக்ஸில் நீங்கள் லோன் வாங்கின கால அளவும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்தது கிரெடிட் எக்ஸ்போஷர். உங்கள் சம்பளத்துக்கும் கடன் தொகைக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு 25% அளிக்கப்படுகிறது. சப்போஸ் நீங்கள் வாங்குற சம்பளம் 30,000, நீங்கள் கட்டுற இஎம்ஐ அமௌண்ட் 10,000, ரிமைனிங் 20,000 உங்களுடைய அன்றாட செலவுக்குள்ள நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அதனால் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக இருக்கும். ஆனால் 30,000 சம்பளத்தில் 20,000 or 20,000 மேற்பட்ட அமௌண்ட்டே இஎம்ஐ இங்கே கட்ட வேண்டியிருந்தால் உங்களுடைய அன்றாட செலவுகளுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய தொகை மிகவும் குறைவாக இருக்கும். அதனால் கிரெடிட் ஸ்கோரும் குறையும். இதை தவிர வங்கிகளில் அடிக்கடி கடன் கேட்டு அப்ளை செய்கிறது, அடிக்கடி கிரெடிட் கார்டு கேட்டு அப்ளை செய்கிறது, இந்த மாதிரி விவரங்களும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி அடிக்கடி பார்க்கப்படுவது நெகட்டிவாக கன்சிடர் செய்கிறாங்க. 1 வருஷத்துக்கு 2 தடவைக்கு மேலே கடனுக்காக அப்ளை செய்ய வேண்டாம். ஒவ்வொரு தடவை உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படும் போதும் அடுத்த வங்கி உங்களுக்கு கடன் கொடுக்க தயங்கும். கடைசியாக கிரெடிட் யூட்டிலைசேஷன். அதாவது கிரெடிட் கார்டு லிமிட்ல எத்தனை சதவீத தொகையை ஒவ்வொரு மாதம் பயன்படுத்துறீங்க என்பதற்கு 20% வெயிட்டேஜ் இருக்கும். அதாவது கிரெடிட் கார்டில் உங்களுக்குன்ட்டு ஒரு கிரெடிட் லிமிட் இருக்கும். அந்த கிரெடிட் லிமிட்டை முழுசாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னாவோ இல்லை அதிகபட்சமாக யூஸ் பண்ணாவோ உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதில் 50% குறைவாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக கிடைக்கும். கிரெடிட் ஸ்கோரை எப்படி தெரிஞ்சுக்கிறது? www.cibil.com என்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு போய் இங்கே இருக்கிற சப்ஸ்கிரைப் நவ் பட்டனை கிளிக் செய்யலாம், இல்லது கெட் யுவர் சிபில் ஸ்கோர்ன்றது கிளிக் செய்யலாம். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர்ஸ் இருக்குது. ப்ரீமியம், ஸ்டாண்டர்ட், பேசிக்ன்ட்டு. ஸோ பேசிக்கில் நீங்கள் 550 rupees கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 1 மாதம் அளவுக்கு நீங்கள் கிரெடிட் ஸ்கோர் பார்த்துக்கலாம். அதுபோல் ஸ்டாண்டர்ட் 6 மாதமும், ப்ரீமியம் 1 வருடமும் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் பார்ப்பதற்கு வாய்ப்பளிக்கிறது. கிரெடிட் ஸ்கோர் தவிர உங்கள் கடன் பற்றிய அனைத்து விவரங்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏதாவது பெரிய வங்கி கடனை கட்டி முடித்த பிறகு 3 to 6 மாதங்கள் கழித்து சிபில் ரிப்போர்ட்டுக்கு விண்ணப்பித்து சிபில் ஸ்கோர் சரியாக உள்ளதான்றது சரிபார்க்கணும். சிபில் ரிப்போர்ட்டில் உள்ள எந்த தகவலையும் தனி நபரால் மாற்ற முடியாது. இருந்தாலும் வங்கியோட கவனக்குறைவு அல்லது வேறு காரணங்களால் சிபில் ரிப்போர்ட்டில் தகவல்கள் தவறாக இருந்தால் உடனே சரி செய்யணும். ஒருவேளை சிபில் ஸ்கோர் மிகவும் குறைவாக இருப்பதாக நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட நீங்கள் கடன் வாங்கியிருக்கிற பேங்க்குக்கு போயோ அல்லது நிதி நிறுவனத்துக்கு போயோ சரி செஞ்சுக்கலாம். உங்கள் வங்கி சிபில் ரிப்போர்ட்டில் இருக்கிற தவறுகளை சரி செஞ்சிடும். இந்த பிரச்சனைகளை சரி செய்த பிறகு அடுத்த கடனுக்காக வங்கிக்கு போவது தான் புத்திசாலித்தனம். அதனால் கடன் கேட்டு வங்கிக்கு போவதற்கு முன்பு
ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் கட்டாயம் கிரெடிட் ஸ்கோர் தெரிந்து வைத்திருப்பது அவசியம். இது போன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்னுடைய உதவி உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்த இந்த வீடியோவை அவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.